வணக்கம். நம்மளுடைய கோல்டு ட்ரேடிங்கில் இன்றைய பார்வை எப்படி இருக்குன்னா, அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெளிவான அப் ட்ரெண்ட் தான். அது எஸ்டர்டே பார்த்ததுலேயும் மூமெண்ட் வந்து இப்போது ஹையில் தான் நிற்குது. இப்போது ஹை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ வந்து இருக்கிற பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஒரு டாப் பிளேஸ்மெண்ட்டை நியர்பை பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து 1930, கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் இருக்குது. இப்போது இருக்கிற மூமெண்ட்டுக்கு வந்து சடனாக 900க்கு போனாலும் டவுன்ஸ், 1930க்கு போனாலும் சரி, மார்க்கெட் எங்களை தான் வரும், ரிவர்ஸ் கண்டிப்பாக கீழே விழும். ஸோ இந்த சூழலில் இருந்தும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வரலாம். ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடம். அப்போ 1907 அப்படிங்கிறது ரிவர்சலுக்கான ஒரு பாட்டம் ஏரியா. அப்போ பாட்டம் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிட்வீன் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் ஃப்ரேம் படி பார்த்தாலும் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து 1930 அப்படிங்கிறதுக்கான ஒரு பாட்டம் ஏரியா. ஸோ 1910ங்கிறதுக்கான பாட்டம் ஏரியா இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது 3 மணிக்கு இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் அந்த ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நடக்கலாம் பாட்டம் ஏரியாவை டச் பண்ணுறது. சில நேரத்தில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரே ஏரியா இந்த பாட்டத்தை டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு வந்து டார்கெட் எப்போ வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 1910 வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற பாட்டம் ப்ரைஸ் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து நடக்கலாம். இல்லாட்டினா உடனே நடந்துச்சுன்னா 1905 வரையும் பாட்டம் வந்து போகலாம். ஸோ ரொம்ப கீழே போயிடும். அப்போது இப்போ நடக்கிறது வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு உடனே பை வந்து போக முடியாது. செல் ஆப்ஷன் போனால் 1930லேருந்து நம்ம செல் டைரக்ஷன் கீழே வரலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து பை போகிறது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு 1914க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பைக் போகலாம். ஸோ அதாவது 1914 கீழே விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பைக் போக முடியும். அது வரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்ல விஷயம். தேங்க்யூ.